வணக்கம் மக்களே, யாதும் ஊரே யாவரும் கேளீர் யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம சேலத்து வீரபாண்டிய ஆறுமுகம் அவர்களை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய எஸ் ஆறுமுகத்தோட நினைவிடத்தை தான் நீங்க இப்ப பாத்து. முன்னாடியே பாத்தீங்கன்னா அவருடைய மகனான செழியன் அவர்களோட நினைவிடம் வந்து இருக்கு. இதை தாண்டி தான் உள்ள வீரபாண்டிய ஆறுமுகம் அவர்களோட நினைவிடம் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செழியன் அவர்களோட நினைவிடத்தை. வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்கள் பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1937 வந்து பிறந்திருக்காரு. இவர் தமிழக அரசியல்வாதி மற்றும் தமிழக அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை அமைச்சராக பார்த்தீங்கன்னா பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திராவிட கொள்கையில் பற்று கொண்ட இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆரம்ப காலம் முதல் முக்கிய பங்கு வகித்தவர் தாங்க வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்கள். சேலம் மாவட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளராகவும் திமுகவின் உயர்மட்ட குழுவிலும் இருந்தார் எஸ் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள். அவருடைய அரசியல் வாழ்க்கையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். 1957 முதல் அரசியலில் இருந்த இவர் 1958 பூலாவாரி பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட்டு முதல் முறையாக அவர் வெற்றி பெற்றார். அதன் பிறகு 1962 முதல் முறையாக சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு 1967 முதல் 1970 உறுப்பினராக செயல்பட்டார். மீண்டும் 1989 நடைபெற்ற தேர்தலிலும் 1996 மற்றும் 2006 நடைபெற்ற தேர்தலிலும் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் வீரபாண்டி எஸ் ஆறுமுகம் அவர்கள். 1978 முதல் 1984 வரை சட்ட மேலவை உறுப்பினராகவும் பணியில் வந்து இருந்திருக்காரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 விவசாயத்துறை அமைச்சராக வந்து பணியாற்றியிருக்காரு. 2012 நவம்பர் 23 உடல்நிலை குறைவின் காரணமாக சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 75 காலமானார் எஸ் வீரபாண்டிய ஆறுமுகம் அவர்கள். இதுவே அவர் கடந்து வந்த பாதை ஆகும். இந்த வீடியோ தொகுப்பின் மூலிமா நீங்கள் வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவங்கள பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களோட நினைவிடத்தையும் நீங்கள் இந்த காணொலி மூலிமா பார்த்துருப்பீங்கன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். மறக்காமல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஓகே பாய்ங்க, மீண்டும் நாம் அடுத்த வீடியோ தொகுப்பில் சந்திக்கலாம்.